இந்த ஃபிஷ் கறி மட்டும் சாப்பிட்டீங்கன்னா திரும்பி திருப்பி இதே ஸ்டைலில் தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு நாக்கு ஊற அளவுக்கு இந்த ஃபிஷ் கறி இருக்க போகுது. இது முழுக்க முழுக்க எங்கள் அம்மாவாக கண்டுபிடிச்ச இன்வென்ஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஆல், அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு ரோஷன் பிளாக்ஸ். இந்த ஃபிஷ் கறியை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் அரை ஸ்பூன் லெமன் ஜூஸும் அரை ஸ்பூன் சால்ட்டு அரை ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கழுவி வச்ச மீனில் வந்துட்டு நல்லா புரட்டிக்கலாம். கையிலேயே தடவினாலும் சரி, ஸ்பூனில் தடவினாலும் சரி, எல்லா மீன்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் மசாலா வச்சுட்டு நல்லா தடவி விட்டுருங்க. மீனில் இரண்டு பக்கமும் நல்லா தடவி விட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் டு 45 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஸோ ஊற வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அரை கப்பு ஆயில் போட்டு எண்ணெய் கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவையான பேஸ்ட் அரைச்சிக்கலாம். பேஸ்ட் அரைக்கிறதுக்கு நாம் இன்றைக்கி வந்து ஒரு தக்காளி, கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், கால் ஸ்பூன் சால்ட்டு, கால் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கால் ஸ்பூன் மிளகுத்தூள், கால் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கால் ஸ்பூன் ஜீரகத்தூள், எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ பேஸ்டாக வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மீன் ஊறின பிறகு பார்த்திங்கன்னா எண்ணெய் கோச்சதும் மீன் எடுத்து வறுத்தெடுக்க ஆரம்பிச்சுருங்க, ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுருங்க. டீப் ஃப்ரைலாம் தேவையில்லை, மேலால் ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ நம்ம பேஸ்ட் அரைச்சிட்டோம், மீனும் ஃப்ரை பண்ணுறோம். கரெக்டாக அரை மணி நேரம் ஊற வைங்க, இல்லாட்டி அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சாலும் நல்லது தான். ஸோ பேஸ்ட் அரைச்சி வச்ச பிறகு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனையும் வந்து பொரிச்சு எடுத்துருங்க. எங்கள் அம்மா வந்து இந்த ரெசிபி வந்து சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃபிஷ் பொரிச்சுட்டு ஐடியாவை பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு இல்லை இப்படி செய்யலாம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. நான் கூட அம்மா ஏதாவது பண்ணி சொதப்பிடாதேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வேறு லெவலில் எங்கள் அம்மா ஒரு இன்வென்ஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க. 2023 பெஸ்ட் ரெசிபி இன்வென்ஷன்னா நான் இந்த ஃபிஷ்ஷுக்கு தான் சொல்லுவேங்க. எங்கள் அம்மா சொன்னனாலேன்ட்டு இல்லை, உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். ஐம் வெரி ஹாப்பி டு ஹியர் எவ்ரி ஒன்ஸ் வியூ ஆன் திஸ். ஸோ மீன் நல்லாவே வந்து வந்துருச்சு. நம்ம இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்படி நம்ம பொறிச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ஒரு கறி டைப்பில் சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி நைஸ். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு 4 பல்லு பூண்டு எடுத்து நல்லா இடுக்கில் நல்லா இடிச்சுக்கலாம். அதுக்கு போக பார்த்திங்கன்னா 2 கருவேப்பிலை இலையை வந்துட்டு உருவி போட்டுக்கலாம். ஸோ ஒரு 10 லீவ்ஸ் போடுற மாதிரி எடுத்துக்கோங்க கருவேப்பிலையை. கூடவே வந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 5-6 மீன் எடுத்துருக்கனால இந்த அளவுக்கு இன்க்ரீடியன்ட் பண்ணியிருக்கோம். இதே வந்து நம்ம அதிகமாக மீன் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கூடவே அதுக்கு ஏற்றாப்புல அளவு சேர்த்திக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த டொமேட்டோ சார் டொமேட்டோ பேஸ்ட்டு ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஊற்றி எல்லாத்தையும் வணக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. கோச்ச பிறகு வேணுங்கிற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வேணுங்கிற அளவுக்குனா ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போதும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க, 5-10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. ஸோ கொதிக்க விட்டுட்டு தண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி தண்ணி ஆட் பண்ணல. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த மீனை ஆட் பண்ணிடலாம். 1, 2, 3, 4, 5, 6 இன்றைக்கி நம்ம 6 மீன் ஆட் பண்ணுறோம். 6 மீனுக்கு இந்தளவுக்கு இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம வந்துட்டு 10-15 மீன் பொரிக்கிறோம்னா அதை அதுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுட்டோம். வேக விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக விட்டுட்டு இப்போ திருப்பி போட்டுக்கோங்க.
திருப்பி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு எடுத்தீங்கன்னா செமையாக ரெடி ஆயிரும். ஸோ இது வந்துட்டு நம்ம சாதத்துக்கூடயும் சாப்பிட்லாம், இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு சப்பாத்தி நான் அந்த மாதிரி கூட வச்சு கூட சாப்பிட்லாம். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை வந்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் என்னென்னு சொல்லுங்கள், அது போக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் இது போல் நிறையா ரெசிபியில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். டேஸ்ட் அடிப்பொலி.